வெல்கம் டு யா ஸ்டுடியோ. முருங்கைக்கீரையில் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால இதை உணவில் நம்ம அடிக்கடி எடுத்துகிட்டு வரலாம். இந்த கோவிட் டைமில் முருங்கைக்கீரை சூப்பு வச்சு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். நாம் முருங்கைக்கீரையை பயன்படுத்தி வடை செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: உளுந்தம்பருப்பு 200, கடலைப்பருப்பு 200, 1.5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கோம். முருங்கைக்கீரை 1 கப், பெருங்காயம் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, 1 பெரிய வெங்காயம், இஞ்சி 1 துண்டு, வரமிளகாய் 2, மிளகு 1/2 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், பூண்டு 2, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை 2 கொத்து. பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நம்ம நறுக்கி வச்சுக்கலாம். மிளகு, பூண்டு, சோம்பு இதை நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கலாம். அதோட கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சியையும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம பருப்பை ஆட் பண்ணிக்குவோம். அதோட 2 வரமிளகாயையும் சேர்த்து அரைச்சிக்குவோம். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் குறவரப்பாக அரைச்செடுத்துக்கலாம். அரைச்சி வச்ச மாவு கலவையோடு இப்போ நம்ம பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய், இஞ்சி, கறிவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையும் கலந்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதோட முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மாவோடு சேர்ந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கலாம். சிறு சிறு உருண்டைகள்லாம் பிடிச்சி தட்டில் லைட்டாக தட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எண்ணெய் காஞ்சோன்னா போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடாயில் எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம தட்டி வச்ச மாவை எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா பொன்னிறமாக பொறிச்சு எடுப்போம். சுவையான முருங்கைக்கீரை வடை ரெடி. டீயோட நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக அதை எடுத்துக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்களோட யா ஸ்டுடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.